இந்த ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்ததை ஒட்டி ஏற்கனவே நாங்கள் சம்பந்தனையாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தோம். அந்த வகை சம்பந்தமாக நாங்கள் முடிவுகளை மேற்கொண்டோம். ஜனாதிபதி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார். சம்பந்தனையா அவர்கள் முதல் முறையாக ஒரு கடிதத்தை அனுப்பி பேச வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். 9 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இப்பொழுதுதான் இந்த நாடு படுமோசமான பின்னடைவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சூழலில், வடக்கு கிழக்கிலே இந்த அரசாங்கம் காணிகளை சூறையாடுகிறது, புத்த சிலைகளை வைக்கிறது, இன்னும் காணாமல் போனவர்களுக்கு விலை பேசுகிறது, இந்த நாட்டிலே களவு செய்தவன் கற்பழித்தவனை பொதுமன்னிப்பன்ற ரீதியிலே விடுதலை செய்கின்ற இந்த அரசு 20 வருடம் 25 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே வாடுகின்ற எங்களுடைய அரசியல் கைதிகள் சம்பந்தமாக எந்த ஒரு அக்கறையும் கொள்ளாது இருக்கின்ற சூழலில், ஐநா தீர்மானத்திலே பயங்கரவாத தடைச்சட்டம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த சூழலில், ஐநாவுடைய நெருக்கடி, ஐநாவிலே அங்கம் வகிக்கும் நாடுகளுடைய நெருக்கடி, இப்படியான நெருக்கடிக்குள் இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில், முந்தநாள் வெளிவாரத்துறை அமைச்சருடைய செயலாளர் இந்த இனப்பிரச்சனை சார்பாக அல்லது ஐநா சார்பாக அல்லது இந்த பேச்சுவார்த்தையிலே நடுவிலே இருந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே நடுவிலே இருந்து கொண்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததாக சொல்லிக்கொண்டிருக்கின்ற கௌரவ வெளிவார அமைச்சர் பீரிஸ் அவர்களுடைய செயலாளர் சொல்கிறார் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இல்லை என்று. இதற்கு பின்னும் நாங்கள் இந்த ஜனாதிபதியோடு நாங்கள் பேச வேண்டுமா? ஆகவே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். ஜனாதிபதி அவர்கள் முதல் இந்த இனப்பிரச்சனை இருக்கு என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே பயங்கரவாதம் இல்லை, இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது அவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். கடைசியாக அவர் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்துகின்ற போது கூட இனப்பிரச்சனை சம்பந்தமாக தொடாத காரணத்தால் சம்பந்தனையா அவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அவருடைய தேநீர் விருந்திலே கலந்து கொள்ளவில்லை. சம்பந்தனையா இப்பொழுது இருக்கின்ற நிதியமைச்சரிடம் மிக காட்டமாக உங்களுடைய அண்ணன் பேசிய பேச்சு குப்பை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவருடைய பேச்சு பாராளுமன்றத்திலே இருந்தது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற சூழலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இறுதியாக நாங்கள் சந்தித்த கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளாக இருக்கிற தமிழர்சு கட்சியும் சித்தார்த்தர் தலைமையின்ற புலட் கட்சியும் செல்வதாக அதிலே தீர்மானம் எடுத்திருந்தார்கள். எங்களுடைய முடிவை அறிவிப்பதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டத்திலே சொல்லியிருந்தோம், எங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கத்துவ கட்சிகளாக இருக்கிற கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அந்த வகையிலே இந்த சந்திப்பு பின்போடப்பட்டது. அதன் பின்பு நாங்கள் சொன்னோம், எங்களுடைய கூட்டம் இருக்கிறது, அதை முடித்து நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை அறிவிப்போம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் கூட புத்த சிலை வைப்பதற்கான முயற்சியை பிரதமர் அவர்கள் செய்கின்ற ஒரு சூழல் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றது. இப்படியான சந்தர்ப்பங்களிலே இந்த அரசு ஒரு இக்கட்டான நிலையிலே இருக்கின்ற போது நாங்கள் இந்த அரசை காப்பாற்றுகின்ற செயற்பாட்டிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான விருப்பமாக நாங்கள் எங்களுடைய பங்காளி கட்சிகளிடம்
கேட்டுக்கொள்வோம்.